நண்பர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு லேர்னிங் அபவுட். இந்த வீடியோவில் விப்ரோ உடைய 4 வெவ்வேறு ஆஃப் கேம்பஸ் ஹைரிங் அதை பற்றின தகவல் தான் வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். இது எல்லாமே வந்து மேசிவ் ஆஃப் கேம்பஸ் ஹைரிங், சரிங்களா? அண்டு இது எல்லாமே வந்து கொஞ்ச நாளாகவே வந்து நடந்துகிட்ருக்கக்கூடிய ஹைரிங். இன்ஃபேக்ட் இதில் 3 ஹைரிங் வந்து நான் ஃபெப்ரவரியிலேயே வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன், ஆனால் அது வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் வந்து பண்ணியிருந்தேன். ஏன்னா அப்போ ஒரு 3 நாள் தான் அந்த கேப் இருந்தது. ஆக்சுவலாக அவங்க சொன்ன லாஸ்ட் டேட்டுக்கும் இதுக்கும், ஆனால் அதுக்கப்புறம் கண்டினியூஸாக அந்த டேட்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காங்க. இப்போ வந்து இந்த 4 ஹைரிங்க்கு, அது 4வது ஹைரிங் வந்து விப்ரோ வில்ப், அது ரீசெண்டாக கூட வீடியோஸ் வந்து தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ இதை பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா, இது 4 ஹைரிங்குமே வந்து 30 ஜூன் 2022 லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அண்ட் இது எல்லாமே வந்து ஒர்க் அண்ட் லேர்ன் ஹைரிங், அதாவது நீங்கள் விப்ரோவில் ஒர்க் பண்ணிகிட்டே வந்து ஹையர் ஸ்டடீஸ் வந்து பர்சியூவ் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸு. ஸோ என்னென்ன ஆப்ஷன்ஸு, யார் யார் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி 4 வந்து 30 ஜூன் 2022 லாஸ்ட் டேட் டு அப்ளை. எல்லாமே வந்து சூப்பர் செட் பிளாட்ஃபார்ம் மூலமாக ரெஜிஸ்டர் பண்ணணும். இதில் ஃபஸ்ட்டு 3 ஹைரிங் வந்து பார்த்திங்கன்னா 2020, 2021, 2022 3 பேச்சஸ் எலிஜிபிள். கடைசி ஹைரிங் வில்ப் ஹைரிங் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி பிசிஏக்கு உண்டானது, அது வந்து 2021, 2022 இந்த 2 பேச்சஸ் மட்டும்தான் வந்து எலிஜிபிள், சரிங்களா? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவு சேம் தான். எல்லாமே வந்து ஆன்லைன் அசஸ்மெண்ட் வந்து 80 மினிட்ஸ், அதாவது வேர்பல் 20 மினிட்ஸ் 20 கொஷின்ஸ், அனலிட்டிக்கல் 20 மினிட்ஸ் 20 கொஷின்ஸ், குவான்டிடேட்டிவ் 20 மினிட்ஸ் 20 கொஷின்ஸ், அதுக்கப்புறம் ரிட்டன் கம்யூனிகேஷன் டெஸ்ட் 20 மினிட்ஸ், சரிங்களா? ஸோ இது வந்து ஆன்லைன் அசஸ்மெண்ட் 80 மினிட்ஸ். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க, அது வந்து பிஸ்னஸ் டிஸ்கஷன் ரவுண்ட்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து 4 ஹைரிங்க்குமே வந்து இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து காமன், சரிங்களா? மோஸ்ட்லி வந்து எக்ஸாம் வந்து ஆம்கேட் ஆஸ்பைரிங் மைன்ஸ் வந்து அவங்க கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ இதுக்குண்டான ப்ரிப்பரேட்டரி மெட்டீரியல்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. அந்த வீடியோஸ் அண்டு ப்ராக்டிஸ் பிளாட்ஃபார்ம்க்கு உண்டான லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு, நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஹைரிங் வந்து பார்த்தீங்கன்னா விப்ரோ அகாடமி ஃபார் டிஜிட்டல் கன்சல்டிங் வேடியாக், அவங்க அந்த ஒரு ஹைரிங். ஸோ இது வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் படித்தவங்களுக்கு, சரிங்களா? இப்போது ஃபர்தராக அவங்க படித்து முடித்ததுக்கப்புறம் இவங்க வந்து ஒரு டாப் பி ஸ்கூலில் வந்து எம்பிஏ பர்சியூ, பார்ட் டைம் எம்பிஏ, அதாவது விப்ரோக்கு ஒர்க் பண்ணிகிட்டே வந்து பார்ட் டைம் எம்பிஏ பர்சியூ பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் தராங்க. ஸோ அந்த பார்ட் டைம் எம்பிஏ முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் அனலிஸ்ட்டு, ஃபங்க்ஷனல் கன்சல்டண்ட்டு, சரிங்களா? அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்க்கெலாம் வந்து போகிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ இது வந்து 2 வருஷம் எம்பிஏ அட் அ ப்ரீமியர் இன்ஸ்டிடியூஷன், சரிங்களா? அட் த சேம் டைம் ஃபுல் டைம் எம்ப்ளாய்மெண்ட் வித் விப்ரோ. ஸோ இது யார் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தா பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸு 50% அல்லது 5 CGPA சொல்லியிருக்காங்க. இப்போ ஆக்சுவலாக மற்ற ரோல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிகிரியில் அல்லது டிப்ளமோவில் வந்து 60% கேட்டிருக்காங்க, ஆனால் இதுக்கு வந்து லைக் 50% தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் 10th and 12th வந்து மினிமம் வந்து 50% வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஓகே. ஸோ இது வந்து படிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு ஸ்டைஃபண்ட் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டைஃபண்ட் வந்து பெர் மந்த் வந்து 15,400 வந்து வருது ஃபஸ்ட் இயரில். செகண்ட் இயரில் வந்து பெர் மந்த் 17,500, 3வது வருஷம் வந்து 19,600 அப்படி வந்து வருது. அப்புறம் கண்டிப்பாக வந்து ஒரு பாண்டு சைன் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். பாண்டோட டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 3 வருஷம். இதில் அந்த 2 வருஷம் வந்து எம்பிஏ படிக்கிற காலகட்டம், அதுக்கப்புறம் அந்த படித்து முடிச்சதுக்கப்புறம் 1 இயர் ஒர்க் பண்ணோம், சரிங்களா? ஸோ அப்படி தான் அது புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா 2 இயர்ஸ் எம்பிஏன்னு சொல்லியிருக்காங்க, 3 வருஷம் பாண்ட் அப்படிங்கும்போது 2 வருஷம் வந்து அந்த எம்பிஏ டைம், அதுக்கப்புறம் வந்து 1 இயர் பாண்டு, சரிங்களா? இப்போ சப்போஸ் அந்த பாண்டை பிரேக் பண்ணுற மாதிரி இருந்தால் பாண்டோடைய வேல்யூ வந்து 140,000 சொல்லியிருக்காங்க, அது வந்து ப்ரோராட்டா பேஸிஸில் வந்து அதை பே பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இது வந்து 2020, 2021, 2022 இந்த 3 பேச்சஸ் எலிஜிபிள். லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைரிங்கை பொறுத்த வரைக்கும் சென்னை லொக்கேஷன் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து எலிஜிபிள் அண்ட் வில்லிங்னா இதுக்கு அடுத்த ஹைரிங் விப்ரோ சிம் ஹைரிங். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ முடித்தவங்களுக்கு பிடெக் அண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் வந்து பர்சியூவ் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்ஷன். அதாவது விப்ரோவில் ஃபுல் டைம் ஒர்க் பண்ணிகிட்டே வந்து ஒரு டாப் யூனிவர்சிட்டி, இன்ஸ்டியூட் ஆஃப் எமினன்ட் ஸ்டேட்டஸ் பெற்ற யூனிவர்சிட்டி, இப்போ பிட்ஸ்பிலானி அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். இது பெரும்பாலும் வந்து கிளாஸஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீக்கெண்ட்ஸ் அண்ட் ஈவினிங்ஸில் வந்து மோஸ்ட்லி லைக் ஆன்லைனில் தான் வந்து இப்போலாம் போயிட்டுருக்கு. இதில் இவங்க கொடுத்துருக்க இந்த விப்ரோ சிம்மை பொறுத்த வரைக்கும் இவங்க கொடுத்துருக்க லொக்கேஷன் வந்து பெங்களூர் லொக்கேஷன் மட்டும்தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ ப்ரீவியஸ் வேடியாக் வந்து சென்னை சொல்லியிருந்த மாதிரி இதுக்கு பெங்களூர் லொக்கேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது யாரெல்லாம் வந்து எலிஜிபிள் அப்படின்னா டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி,
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன்ஸ். ஸோ இந்த நாலு பிரான்ச்சஸில் டிப்ளமோ முடிச்சிருந்து டிப்ளமோவில் 60% மார்க் இருந்தால் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி 10th 12th பொறுத்த வரைக்கும் இப்போ டுவெல் வேலை நீங்கள் 12th பண்ணியிருந்தீங்கன்னா 50% மார்க் வந்து இருக்கணும். 10th and 12th வந்து 50% வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஸ்டைஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா முதல் வருஷத்தில் மாதம் வந்து 12,400 ஸ்டைஃபண்ட் தராங்க, ரெண்டாவது வருஷம் வந்து மாதம் 15,400, மூன்றாவது வருஷம் 17,500, நாலாவது வருஷம் 19,600 தராங்க. அதுக்கப்புறம் இதுலேயும் வந்து ஒரு பாண்டு சைன் பண்ணணும். பாண்டோடைய கால அளவு பார்த்திங்கன்னா 4 வருஷம். இதில் 3 வருஷம் வந்து அந்த பிடெக் படிக்கிற மாதிரி இருக்கும், 4வது வருஷம் வந்து பிடெக் படித்து முடிச்சுட்டு ஒர்க் மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும். பாண்டோட தொகை வந்து 75,000 வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து விப்ரோ சிம்முக்கு உண்டானது. லொக்கேஷன் வந்து பெங்களூர் லொக்கேஷன். 2020, 2021, 2022 இந்த பேச்சில் டிப்ளமோ, இந்த நான் சொன்ன 4 பிரான்ச்சஸில் டிப்ளமோ முடித்தவங்க வந்து. அடுத்தது 3வது ஹையரிங். இது வந்து ஸ்டெப் அப் பீப்புள் அம்பாசிடர் ப்ரோக்ராம். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கு உண்டானது. அது நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் என்னென்ன பிரான்ச்சஸ் அப்படிங்கிறத காமிச்சிடுறேன். ஸோ அவங்களுக்கு வந்து டேலண்ட் அக்விசிஷன், அதாவது ரெக்ரூட்மெண்ட், டேலண்ட் அக்விசிஷன், ஹெச்ஆர் அண்ட் ஒர்க் ஃபோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டு, ஸோ இதிலெலாம் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விப்ரோ ஸ்பான்சர்ட் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், சரிங்களா? ஸோ அதுக்கு வந்து பர்சியூ பண்ணுறக்கு உண்டான ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ இதில் என்னென்ன ஸ்பெஷலைசேஷனில் வந்து இந்த பிஜி டிப்ளமோ இருக்கும் அப்படின்னு பார்த்தா, நம்மளுடைய சொன்ன மாதிரி இந்த டேலண்ட் அக்விசிஷன், ஹெச்ஆர் அண்டு ஒர்க் ஃபோர்ஸ் மேனேஜ்மெண்ட், இதில் வந்து பிஜி டிப்ளமோ பண்ணுற மாதிரி வந்து இருக்கும், சரிங்களா? ஸோ இது வந்து யார் யார் எலிஜிபிள் அப்படின்னா, பிபிஎம் முடித்தவங்க, பிபிஏ முடித்தவங்க, பிகாம் எல்லா ஜென்ரல் அண்ட் அலைட் பிரான்ச்சஸ்ஸு, அதுக்கப்புறம் பிஏ எக்கனாமிக்ஸு, பிஎஸ்சி எக்கனாமிக்ஸு, பிஏ சைக்காலஜி, பிஎம்எஸ், சரிங்களா? இந்த ஏதாவது ஒரு டிகிரி முடித்தவங்க வித் 60% ஆஃப் 6 GPA, சரிங்களா? இந்த கிராஜுவேஷனில் 60% ஆஃப் 6 GPA இருக்கணும். 10th and 12th வந்து 60%, மற்றதுல எல்லாமே வந்து 10th and 12th வந்து 50% தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் மட்டும் பார்த்தீங்கன்னா 10th and 12th வந்து 60% வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து இவங்க வந்து இந்த காம்பன்சேஷன் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட் அகடமிக் இயரில் வந்து 2.5 lakhs, செகண்ட் அகடமிக் இயரில் 3.5 lakhs, தேர்ட் அகடமிக் இயரில் வந்து 5 lakhs, அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேயும் வந்து பாண்டு சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். பாண்டோடைய கால அளவு வந்து பார்த்திங்கன்னா லைக் 3 வருஷம் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் பாண்டு வேல்யூ வந்து 1,40,000 சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இந்த 3 வருஷத்தில் பெரும்பாலும் முதல் 2 வருஷம் அந்த பிஜி டிப்ளமோ, அதாவது எம்பிஏ டிகிரி, அதை பர்சியூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லைக் 1 இயர் ஒர்க் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஸோ இது வந்து எகைன் 2020, 2021, 2022 லொக்கேஷன் வந்து பெங்களூர், கொச்சி அண்ட் சென்னை, 3 லொக்கேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து விப்ரோ ஸ்டெப் அப் ப்ரோக்ராம். இப்போ 4வது, இப்போ நான் சமீபத்தில் கூட நான் வந்து 2 தடவை வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன், ஒரு தடவை தமிழ்லையும் ஒரு தடவை இங்கிலீஷ்லையும். ஸோ இது வந்து விப்ரோ வில்ப்பு, பிஎஸ்சி பிசிஏ குண்டான ரெகுலர் விப்ரோ வில்ப்பு. ஸோ 10th and 12th இயர் பாஸ் போதுன்னு சொல்லியிருக்காங்க. கிராஜுவேஷனில் வந்து 60% இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, பிசிஏ கிராஜுவேட்ஸ் அப்ளை பண்ணலாம், பிஎஸ்சியில் என்னென்ன ஸ்ட்ரீம்ஸ் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ், இவங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம். இயர் ஆஃப் பாசிங் இது வந்து 2021, 2022 ரெண்டு பேச்சஸ் தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோர் மேத்தமெட்டிக்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு சப்ஜெக்டாக படிக்கணும், படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸ் வந்து இதாக வந்து கோர் மேத்தமெட்டிக்ஸாக அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து மேக்ஸிமம் வந்து 3 இயர்ஸ் எஜுகேஷன் கேப், அந்த மாதிரி மற்ற விஷயங்களும் வந்து சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் எல்லாமே வந்து ரெகுலர் ஃபுல் டைமாக இருக்கணும், சரிங்களா? அண்ட் லாஸ்ட் 3 மந்த்ஸ் வந்து விப்ரோ ப்ராசஸ் தான் அட்டன் பண்ணியிருந்தால் திரும்ப அப்ளை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஸ்டைஃபண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15,400 ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர் வந்து 17,500, தேர்ட் இயர் வந்து 19,600 சொல்லியிருக்காங்க, ஃபோர்த் இயர் வந்து 23,000 சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஜாயினிங் போனஸ் வந்து 75,000 ஜாயினிங் போனஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ப்ரோக்ராம் முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் ப்ராஜெக்ட் இன்ஜினியர், இது வந்து அதோட சேலரி வந்து என்ட்ரி லெவல்லே வந்து 6 லட்சத்துக்கு மேலே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு 3 இயர்ஸோடைய போனஸஸ் எல்லாம் வந்து அது மெர்ஜ் பண்ணி எம்டெக் கம்ப்ளீட் பண்ணும்போது கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ எம்டெக் டிகிரி ஃபுல்லி ஸ்பான்சர், எல்லா டிகிரியுமே ஃபுல்லி ஸ்பான்சர்ட் பை விப்ரோ தான். அதே மாதிரி வந்து நான் சொன்ன 4 வெவ்வேறு ஆப்ஷன்ஸும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி ஸ்பான்சர்ட் பை விப்ரோ தான். அண்ட் இதில் வந்து குரூப் லைஃப் இன்சூரன்ஸு 14 lakhs பெர் ஆனம் இதெல்லாம் இருக்கும், குரூப் பர்சனல் ஆக்சிடென்ட் கவர் 12 lakhs பெர் ஆனம் இதெல்லாம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதிலேயே சர்வீஸ் அக்ரிமெண்ட் இருக்குது மற்றது மாதிரியே. ஸோ இந்த பாண்டோடைய கால அளவு வந்து பார்த்திங்கன்னா 5 வருஷம், அதாவது 4 வருஷம் வந்து அந்த எம்டெக்ன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பர்சியூவ் பண்ணுறது. அது வந்து இந்த எம்டெக் வந்து பிட்ஸ்பிலானி அந்த மாதிரி ஒரு ஹையர் இன்ஸ்டியூட்டில் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த 4 வருஷம் எம்டெக் இன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லைக் 5th இயர் வந்து விப்ரோக்காக மட்டும் ஒர்க் பண்ணுறதா மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒர்க் அண்ட் லேர்ன்,
அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுறது மட்டும். ஸோ மொத்தமாக வந்து 5 வருஷத்துக்கு பாண்டு சைன் பண்ணோம். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் செட் பிளாட்ஃபார்மில் அப்ளை பண்ணோம். ஸோ நீங்கள் வந்து அப்ளை நாவ் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஏற்கனவே சூப்பர் செட் லாகின் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் இமெயில் ஐடியும் லாகினும் கொடுங்க. கொடுத்துட்டு இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்ளை நவ் கிளிக் பண்ணிங்கன்னா ரைட் சைடில் வந்து நீங்கள் யூ வாண்ட் டு அப்ளை என்ன அப்படின்னு கேட்கும். நீங்கள் அப்ளை பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் எலிஜிபிள் இல்லைன்னா ஏன் எலிஜிபிள் இல்லைங்கிற ரீசனை வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி வந்து அதை பார்க்கலாம். ஸோ எலிஜிபிள் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வந்து இதில் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதை எப்படி ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் தமிழ்லையும் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய நான் குயிக்காக சொல்லிடுறேன். ஃபஸ்ட் உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ், உங்களுடைய பேர், பிறந்த தேதி, ஜெண்டர், காலேஜ், ப்ரைமரி இமெயில் ஐடி, பர்சனல் இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் அதெல்லாம் கொடுக்கணும். இதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருங்க. ஏன்னா அதுக்கப்புறம் திரும்ப எடிட் பண்ண முடியாது. ஸோ இது சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் வெரிஃபை பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ வெரிஃபை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் உங்கள் பேசிக் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் வந்து ரீசென்ட் எஜுகேஷன் அதாவது கிராஜுவேஷன் டிப்ளமோ என்னவோ அதை ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் எஜுகேஷன் இப்போ 10th 12th அதெல்லாம் ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்டர்ன்ஷிப் அண்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது இருந்தால் கொடுங்க, இல்லைனா பரவாயில்ல. அதுக்கப்புறம் உங்களுடைய ரெசியூமே வந்து PDF ஃபார்மெட்டில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், உங்களுடைய ஃபோட்டோகிராஃபும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதுக்கு தனியாக அப்ளை பண்ணிடுங்க சரிங்களா. ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கு தனியாக நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க சரிங்களா. இப்போது உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்கள் கேள்விகளை கேளுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி தேவைப்படுற நண்பர்களுக்கு கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். ஏற்கனவே நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கன்சிடர் சப்ஸ்கிரைபிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. ஹாவ் அ கிரேட் டே.